எதுக்காக திடீர்னு நந்தினி பேரில் சொத்தை எதுக்கு சொன்னீங்க? காரணம் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் செய்கை பாசில் அமைதியாருன்னு சொல்லிட்டீங்க, அதான் நானும் அமைதியாகிட்டேன். இப்போ சொல்லுங்கம்மா, திடீர்னு எதுக்கு நந்தினி பேரை சொத்தில் எழுதி வைக்க சொன்னீங்க? உங்ககிட்ட தான்மா கேட்குறேன், எதுக்காக சொத்தில் நந்தினி பேரில் எழுதி வைக்க சொன்னீங்க? டேய் நிறுத்துடா, பெருசாக கேள்வி கேட்க வந்துட்டேன். நந்தினி பேரில் சொத்து எழுதலைனா மொத்த சொத்தை இழந்துட்டாம நிற்க வேண்டியதுதான். அதுக்கு நான் என்னமா பண்ணேன்? நடிக்காதடா, நம்ம வீட்ல வேலைக்காரியா ஒருத்தி வைத்து தள்ளிட்டு வந்து நின்னாலே யார் அவன்? எனக்கு எப்படிமா தெரியும்? அந்த பொண்ணு பேரு பிரியா, அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது ஓம் புள்ள. எந்த காரணமும் சொல்லாத, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அவளை இந்த வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? 500,000 ரூபாய் செட்டில் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். இப்ப சொல்லு, இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும்? தப்புதாமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒத்துக்க தப்பு என்ன? நந்தினி கிட்ட தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்திருக்கா. இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறவ நாளைக்கு குழந்தை ஆனந்தோட தான் சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி வந்து கேட்டா என்ன பண்ணுவ? பணத்துக்காக தான் பிரியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இந்த பணம், சொத்து, வசதி, வாய்ப்பு இதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஆசையை உண்டு பண்ணிருக்கா. சொத்துல பங்கு கேட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. நந்தினி மேல எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நமக்காக கூட பிறந்த அக்காவை தூக்கி போட்டவ எப்பவுமே நமக்கு ஆதரவா தான் இருப்பான். உண்மைதாமா, நான் எப்ப நந்தினிக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். பிரியாவை நம்ப முடியாது, எப்ப வேணாலும் சொத்துல பங்கு கேட்டு வந்து நிப்பான். நந்தினி பேர்ல சொத்தை மாத்தி எழுதுறதுதான் புத்திசாலித்தனம். சரிம்மா, நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன்மா. இனிமே பிரியா விஷயமா ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு. சரிம்மா. என்ன சார் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கம்பெனி ஆரம்பிச்சு இவ்வளோ நாளாச்சு, இன்னும் ஸ்டாஃப் சரியாக செட் ஆக மாட்டேங்குது. முதல்ல பொறுப்பான ஒரு மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணோம். நீ வேற இன்டர்வியூ பண்ணுறன்னு வரவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம நிலைமை தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. லோன் கொடுக்குற பேங்க்ல போய் நந்தினி லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னான். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இடம் தரவங்க கிட்ட தரக்கூடாதுன்னு சொன்னான். இப்போ அவ கவனம் முழுக்க நம்ம மேலே தான் இருக்கு. யாராவது அவளுக்கு வேண்டியவங்களை வேலைக்கு அனுப்பிட்டானா? நம்ம இங்க என்ன பண்றோங்கிறத அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற எல்லாமே லாஸா போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான். வர்க் பண்றதுக்கு ஆளுங்க செட் பண்ணோம். நானும் மீட்டிங்ல கலந்துக்கலாமா? வா மகா உக்காரு. எங்க நம்ம ஆபீஸ்க்கு மேனேஜர் வேணும்னு தானே சொன்னீங்க? கையிலேயே ஆளை வச்சுட்டு எதுக்குங்க அலையணும்? நம்ம மகா எம்பிஏ படிச்சிருக்கா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தெரியும், நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளும் கூட. மகாவே நம்ம ஆஃபீஸ் மேனேஜர் ஆக்கிடுவோம். நல்ல சாய்ஸ். போச்சுரா, டிரைவர்லேருந்து மேனேஜருக்கு ப்ரொமோஷனா, இதுக்கு தான் படிச்சிருக்கணுங்கிறது. மகா உனக்கு சம்மதம் தானே? எப்படி மேடம் சம்மதம் இல்லாமல் இருக்கும்? எனக்கு பரிபூர்ண சம்மதம். அவளுக்கு சம்மதம் ஓகே, ஆனால் இப்போ டிரைவர் வேலைக்கு இன்னொரு ஆள் பார்க்கணுமே. எதுக்கு நம்ம வேற ஆள பாக்கணும்? அண்ணாமலை சூப்பரா கார் ஓட்டுவாரு. கரெக்ட், இனிமே அண்ணாமலை நம்ம காருக்கு டிரைவரா இருக்கட்டும். ஆமாமா, எனக்கும் சமைச்சு போர் அடிச்சு போச்சு. ஹாய், உங்களுக்கு டிரைவரா? ஆபீஸ்ல இருக்க விட்டு பந்தாம நிப்பேன். சமையல் வேலையில இருந்து டிரைவர் வேலைக்கு ப்ரமோஷன். என்ன, நானும் மகா மாதிரி எம்பிஏ படிச்சிருந்தா மேனேஜரா இருக்கலாம். என்னமா பண்றது? டேய், இருக்கிறது வச்சு சந்தோஷப்படுறோம் தான் மனுஷன். இவ்வளவு நேரம் நீங்க யோசிச்சதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சுங்களா?
கண்டிப்பா இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு. அவளுக்கு என்ன நல்லா வர்க் பண்ணுவா? பாப்பா இப்பெல்லாம் மனுஷாலால நிம்மதியா ஒரு நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியல. என்னாச்சு மம்மி? நோக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நேக்கில்ல. சரி நான் கேக்குறேன் சொல்லுங்க, வாட் ஹேப்பன்டு? உன்னண்ட சொல்லலாம். கோயிலுக்கு போனா அங்க நந்தினி வைத்தீஸ்வரி வந்திருக்கா? சுத்தம் என்ன மனுஷா, வைத்தீஸ்வரி என்ன அந்த ஆத்துக்கு வான்னு கூப்பிடுறா? ஆஹா, அந்த ஆத்து வாசல்ல கால் வைக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கூத்த கேட்டியா நீ? சொத்து முழுக்க நந்தினி பேருக்கு மாத்தி எழுதிட்டாளா? உண்மையா சொல்றீங்க? அவளே சொல்றானா உண்மையாதான் இருக்கும். சக்தி அம்மாவையும் வைரையும் வெறுப்பத்துறதுக்கு இந்த வேலையா இருக்கான். அது கிடையாது. காரணம் நான் இங்கே இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரியாவை எங்க அத்தை வீட்டை விட்டு பணத்தை கொடுத்து அனுப்பியாச்சு. ஆனந்த் பேர்ல சொத்து இருந்தா மறுபடியும் சொத்துல பங்கு கேட்டு வந்து நிப்பா. நந்தினி பேர்ல இருந்தாதான் சேஃப்டி. அதனாலதான் நந்தினி பேருக்கு சொத்தை மாத்திருக்காங்க. எந்த அளவுக்கு கிரிமினல் புத்தின்னு பாருங்கம்மா. யார் எப்படியாவது இருக்கட்டான், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. மாமி கிட்ட நம்ம மீட்டிங்ல போட்டு முடிவெடுத்தோம்ல, அதை சொல்லிருங்க. மாமி, இனிமே சக்தி அம்மாவுக்கும் வைரையாக்கும் நான் தான் டிரைவர். என்னடா வளர்ற? வளரல மாமி, உண்மையதான் சொல்றேன். அப்போ இந்த ஆத்துல எனக்கு பிடிக்காத ஒத்தி இருக்காளே, அவ என்ன பண்ணுவா? மகாதா மாமி, இனிமே நம்ம கம்பெனி நிர்வாகத்தை பாத்துக்க போறா. அடுத்தது சமைக்கிறது யாருன்னு கேட்டு குழப்பாதீங்க. குழப்பறதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன் மாமி. ஐயா, இனிமே சமைக்கிறது மாமியோட வேலை. ஆஹா, இது கரெக்ட். இனிமேல் வீட்டு பொறுப்பு மாமிக்கு தான். பேஷா சமைக்கிறேன், நன்னா சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் மாமி. என்ன மாமி, பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கணும். உங்க வாய்க்கு இல்ல, எங்க வாய்க்கு புடிங்க. என்னது மாமி, அடிக்க வராது. இருந்தாலும் நான் போடுற காஃபி மாதிரியே வரல. அம்மா, நம்ம புள்ள நம்ம புள்ளதான், அம்மா முகத்துல தான் முடிக்கணும்னு தேடி வரான். அம்மா, தினமும் விளையாட்டு. காலங்காத்தால அம்மா முகத்துல தான் முழிப்பீங்களா? மத்தவங்க முகத்துல முழிச்சா என்ன? நான் தினமும் எங்க அம்மா முகத்துல தான் முழிப்பேன். இத்தனை வருஷத்து பழக்கம் அது. அம்மா நில்லுங்க. என்ன அம்மா, அம்மா இத்தனை வருஷம் அம்மா முகத்துல தானே முழிச்சீங்க, இனிமே பொண்டாட்டி முகத்துல முழிங்க. கண்ணை தரங்க. சுமார் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் எங்க அம்மா முகத்துல தான் முழிப்பேன். அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிறைவு, நல்லதும் நடக்கும். அப்படி சொல்ற என் கண்ணு. அம்மா நீ அங்க இருக்கியா? இங்கதான்ப்பா இருக்கேன். கட்டின பொண்டாட்டியும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் தாயும் பிள்ளையும் பிரிக்கதான்ப்பா பாப்பாங்க. என் பிள்ளைய எவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட பிரிச்சிட முடியும். மகேஸ்வரி ஏதோ உளறிட்டு இருக்கா. என் முன்னால வந்துட்டியா? இங்கதான்ப்பா இருக்கேன், வா. கண்ண துறக்கட்டாமா? துறப்பா. காலம் பூரா அந்த கொடுப்பனை வேணுமா? இப்போ இல்லை, எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா உன் முகத்தில் முழிச்சாதான் எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. இந்த சந்தோஷமும் நிம்மதியும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். இந்த ஜென்மம் முழுக்க இருக்குண்டி. அம்மா நீ வேற அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற. அவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உங்க அம்மா உங்க மேலே வச்சிருக்கிறது பாசம்னா, நான் உங்க மேல வச்சிருக்கிறது அளவு கடந்த அன்பும் ஆசையும். சும்மா தொடர்ந்து பேசிட்டு இருக்காத, போய் என்ன காஃபி எடுத்துட்டு வா. காலையில எழுந்தோன்னு அம்மா முகத்துல முழிச்சாதானே சந்தோஷம். அந்த அம்மா கையாலேயே காஃபி வாங்கி குடிங்க. விடுறா ரவி, அவ போட்ட காப்பிய குடிச்சா அவ்வளவுதான்.
இதை பார், காஃபி அது கஷாயம் மாதிரி இருக்கு. நீ இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க வாங்க. என்ன அம்மாவுக்கு அப்படியே ஜாலரை தட்டுறீங்க? எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானே? என்னங்க, நீங்களே சொல்லுங்க. அத்தை சொல்றது நடக்கிற கதையா இருக்கா? தினமும் அவங்க முகத்துல முழிக்க முடியுமா? இது நாள் வரைக்கும் சரி, இப்ப பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல, காலையில எழுந்ததும் என் முகத்துல தானே முழிக்க முடியும். அதானே யதார்த்தம்? இல்ல மகேஸ்வரி, அம்மாக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லை. இன்னொன்று, வந்து எல்லாருமே மாறிடுறாங்களாம். எங்க நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டு மாறிடுவேணும்னு அம்மா பயப்படுறாங்க. என்ன, நான் அவங்க கூடவே இருந்து அவங்களை கவனிச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும். அதுக்காக காலையில் எழுந்ததும் அவங்க முகத்தில் முழிக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர். அதுவும் காலம் பூரா நடக்கிற கதையா இது? விடு, கால போக்குல எல்லாம் சரியாயிரும். ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே அவதான். விட மாட்டேங்க, என் பிள்ளைய நான் யாருக்கும் விட்டு தரமாட்டேன். எல்லா வீட்லயும் மருமக தான் பிரச்சனை. திடீர்னு வருவாளுங்க. எத்தனை வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருப்போம் நம்ம பிள்ளைய, அப்படியே பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளுங்க. என் புள்ள விஷயத்துல அதெல்லாம் நடக்காது. தாலி கொடியா தொப்புள் கொடியான்னு நானும் பாத்துறேன். சக்தி, என்னங்க? கொஞ்சம் வந்து கழுத்து போடேன். இது வர மாமி வாங்க. என்னடா அங்க பாத்தேல? வைரமும் சக்தியும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? அங்க பாருங்க என்ன நடக்கிறதுன்னு. இரு, ஒரு தடவை முட்டிக்கிட்டா நல்லது இல்லையா? மாமி அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி முட்டிக்கிட்டா மூணு தடவை முட்டிக்கணுமா, இன்னும் ரெண்டு தடவை பேலன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னா கேளு. சக்தி, கான்ட்ராக்டில் கையெழுத்து போட போறோம். இந்த நேரத்தில் ஒரு தடவை முட்டிக்கிட்டு ரிஸ்க் வேண்டாம், ரெண்டு தடவை முட்டிடுவோம். அதெல்லாம் வேணாங்க. சொன்னா கேட்க போறியா இல்லையா? கான்ட்ராக்ட் நல்லா வரணும்ல. வா, ரெடியா? சரி. 1 2 3. ஒன்று ரெண்டு. முதலாளி, நானும் கிளி ஜோசியம் பார்த்துருக்கேன், பள்ளி ஜோசியம் பார்த்துருக்கேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக தலைமுண்டி ஜோசியம் பார்க்குறேன். அட போடா, உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி? அதானே, எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, அதான் ப்ராப்ளமே. எம்மக்கா எப்பா அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. அம்மா ஒன்றும் சொல்லலை, அவளை சொன்னேன். ஆமாம், இங்கே பார்த்தோம் டேரக்ட் அங்கே பேசுங்க, கன்ஃபியூஸ் ஆகிறதோன்னு. நேரம் சும்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள டெண்டர் சப்மிட் பண்ணோம், நீ கழுத்து போடுமா. போட்டியா? வரோம் மாமி. வா வைரம். இந்த தலைமுட்டி மேட்டர் ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியுதே, நாம ட்ரை பண்ணி பார்த்த வேண்டியதுதான். What is this? எனக்கு பேர் இல்ல. அதல்லம்மா, எல்லாம் முன்னாடி பேர் சொல்லி விட்டு அசிங்கமா இருக்கும்ல, அதனால தான். ஒரே பேக் பெயினா இருக்கு, குனிய முடியல. இந்த டவல் கொஞ்சம் எடுத்து கூட. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. மகா, தெரியாம நான் உன் நெத்தி முட்டிக்கிச்சு. இப்போ தானே வைரம் ஐயா சொன்னார், ஒரு தடவை நெத்தி முட்டிக்கிட்டா உறவுக்கு நல்லது இல்லையா? இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, முட்டிக்கோ. அவசியம் முட்டிதான் ஆகணுமா? அப்போ கிட்ட வாங்க. சேம் ஃபீலிங்க. அண்ணாமலை கம்மிங் தேர். அப்பா அம்மா அப்பா அம்மா, ஏய் அம்மா.
பாருங்க ஜெம்மா, தெரியாம ரொமான்டிக் வசனம் பேசிட்டேன். தேவையாடா நம்மளது. இவ பொண்ணே இல்லை, யானையுடைய பரணா வளர்ச்சியில அடுத்த ஸ்டெப்பு இவ தான். சரி, எல்லாம் இந்த துண்டால வர்றது. மகா சீக்கிரம் வா, கார் எடு. இதை வந்துட்டேம்மா. அம்மா எத்தனை தடவை சொல்லிக்க, நான் தான் உங்களுக்கு டிரைவர்னு. சரி நீயே போய் கார். சீக்கிரம் போடா. வருகிறவன் நல்லவனா கெட்டவனா?